80 கோடி ரூபாய் பேனாவை கலங்கிரே இருந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டார் அவர் எளிமையாக இருந்தவர் அப்படினு சொல்லு நானும் பாலனும் ரூம் போட்டு யோசிக்கிறோம் அண்ணா சொல்றதுல ஏதோ நியாயம் இருக்குல தலவட்டு பேசலாமா நான் எடப்பாடி பழனிசாமி அங்கேயே கேட்டேன் எங்க ஈரோட்டிலே கேட்டேன் அந்த சமூகத்திலே பிறந்த உங்களை நான் கேட்கிறேன் உங்க மோட்டார்ல போய் பச்சப்பட்டன அழுத்தும் போது தண்ணி வந்தா இதுக்கு நம்ம பணங்கட்டிலேயே இலவச மின்சாரமே அப்படின்னு வரும்ல அதுல கையெழுத்து போட்ட பேனா அந்த பேனா இன்னைக்கு ஒரு ஜட்ஜி பேசியிருக்காரு அவால் அவால் எல்லாம் பேசுறாரு இப்போ நீதித்துறை எனக்கு பார்த்தா பயமா இருக்கு அதுக்கு ஒரு கேஸ் போடுறோம் அப்புறமே ராஜா அதை பேசுனா எதை பேசுனாரு காவிமயம் எங்கு பார்த்தாலும் தன் கையை விரிக்கிறது அதற்கு நீதித்துறையும் ஆட்படு விடுமோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கு இது மாதிரி 100 கையெழுத்துல 200 கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த பேனாவுக்கே 80 கோடி நாங்கள் செலவு பண்ணக்கூடாதுன்னா உங்க ஆத்தாவுக்கு நீ வச்சிருக்க உங்க அம்மாவுக்கு அது யார் விட்டு பணம் அதுவும் 60 கோடி 70 கோடி ஆச்சு அந்தம்மா போட்ட கையெழுத்து என்ன அந்தம்மா செஞ்ச சாதனை என்ன எடப்பாடி பழனிசாமி என் வீட்டு பணத்தில் அறுபது கோடியில் நீ கட்டிருக்க உங்கள் அம்மாவுக்கு ஏன் பணம் இத்தனை கையெழுத்து போட்ட கலைஞருக்கு பேனா வர்த்தி தப்புன்னா உங்கள் அம்மாவுக்கு உள்ள பெருசு வச்சிருக்கிய அதை நான் என்ன எழுத போகிறேன் அப்போ எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் குணம் இதுதான் திராவிடமானு ஒரு ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியை குறை சொல்வதற்கு இன்றைக்கு யார் ஈரோடு தேர்தலுக்கு நாங்களாம் போயிருந்தோம் என்ன அதாவதுங்க மக்களை திசை திருப்புகிற வேலை சில பேர்த்துக்கு கலைஞருக்கு எதுக்கு 80 கோடியில் பேனா அது ஊதாரி செலவு அதுக்கு ரெண்டு பேர் உடனே நான் என்ன நேர்மையான விவாதத்துக்கு வருவோம் 80 கோடி ரூபாய் பேனாவை கலைஞரே இருந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டார் அவர் எளிமையாக இருந்தவர் அப்படின்னு சொல்லு நானும் பாலனும் ரூம் போட்டு யோசிக்கிறோம் ஆனால் அவன் சொல்றதுல ஏதோ நியாயம் இருக்கு நான் தலைவர் பேசலாமா அந்த மாதிரி அனுபவம்னா பரவாயில்ல அவர் என்ன செய்தார் அவருக்கு 80 கோடி ரூபாய் என்ன செய்தாரா நான் எடப்பாடி பழனிசாமி அங்கேயே கேட்டேன் எங்க ஈரோட்டிலே கேட்டேன் ஈரோடு பழனிசாமி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து ஒரு 2 தலைமுறைகளாக ஐஏஎஸ் அதிகாரியாக இன்ஜினியராக பொறியாளராக வக்கீல்களாக வந்துவிட்ட நாங்களே 15 ஏக்கர் நிலம்னு வச்சுருக்கோம் 3 மோட்டார் நான் 3 மோட்டார் வச்சுருக்கேன் நான் 8வது பையன் எங்கள் வீட்டில் 8வது பையன் 15 ஏக்கர் நிலருக்கு 3 மோட்டார் இருக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட குறைந்த பக்கம் 100 ஏக்கர் இருக்கும் ஒரு 10 மோட்டார் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி நாணயமாக இருந்து நாணயமான நேர்மையாக மனிதனாக இருந்தால் மனசாட்சி உள்ள மனிதனாக இருந்தால் நீ தோட்டத்துக்கு போகும்போது கொங்கு வேளாண் கவுண்டர் சமுதாயத்தில் பிறந்தவர் கொங்கு வேளாண் சமுதாயம் வேளாண்மையிலே உச்சத்தை தொட்ட ஒரு நாகரிகமான பண்பாடு உள்ள சமூகம் முன்னேறிய சமூகம் நில உடைமை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகத்திலே பிறந்த உங்களை நான் கேட்கிறேன் உங்கள் மோட்டாரில் போய் பச்சைப்பட்டனை அழுத்தும் போது தண்ணி வந்தால் இதுக்கு நம்ம பணங்கட்டிலேயே இலவச மின்சாரமே அப்படின்னு வரும்ல அதில் கையெழுத்து போட்ட பேனா அந்த பேனா இந்த பெண்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்கல்ல இந்த பெண்கள் உங்களை யாராச்சும் அண்ணன் தம்பி வந்துச்சானா பொங்கல் தீபாவளிக்கு போனாவே எப்படா இந்த சனியம் போகணுப்பான் ஏதோ ஏதோ கையில் காதை கொடுத்து சொத்து என்ன வந்துச்சா இல்லைன்னு தெரியாது ஆனால் உங்கள் கையெழுத்துலாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதையா சேரமில்ல 1929 பெண்களுக்கு சொத்தில் பங்கு வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் 1929 52 அம்பேத்கர் கொண்டு வந்தார் சட்டம் ஹிந்து கோட் பில் அந்த ஹிந்து கோட் பில்ல தான் பெண்களுக்கு சரிசமமான சொத்து கொடுக்கணும்னார் உங்களுக்கு தெரியுமா இங்க இருந்த சங்கராச்சாரி காஞ்சி சங்கராச்சாரி மகா பெரியவாள் இன்னைக்கு ஒரு ஜட்ஜி வேற மகா பெரியவாள் மகா சின்னவாள் இன்னைக்கு ஒரு ஜட்ஜி பேசியிருக்காரு அவால் அவால் எல்லாம் பேசுறாரு இப்போ நீதித்துறை எனக்கு பார்த்தா பயமா இருக்கு அதுக்கு ஒரு கேஸ் போடுறோம் அப்புறமே ராஜா அதை பேசுனா எதை பேசுனாரு காவிமயம் எங்கு பார்த்தாலும் தன் கையை விரிக்கிறது அதற்கு நீதித்துறையும் ஆட்படு விடுமோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கு பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும் என்று சொன்ன போது இங்க ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு கொடுத்து 2000 பெண்களை அனுப்பி சொத்துல பங்கு கொடுக்காதீங்க நாங்க விரும்பல என்று சொல்லிவிட்டு சங்கராச்சாரியார் அறிக்கை கொடுக்கிறார் முதலமைச்சருக்கு பிரதமருக்கு எழுதுகிறார் அம்பேத்கர் காப்பி போட்டுருக்கார் என்ன தெரியுமா பொம்மநாட்டி சொத்து கொடுத்தா அவ கற்பா இருக்க மாட்டா புருஷனோட இருக்க மாட்டா ஓடிடுவா அவனு சொத்து கொடுக்க கூடாது இது எங்க இந்து தர்மத்துக்கு எதிரோ மனுஸ்மிருதிக்கு எதிரி சொன்னவர் யார் இறந்து போன பெரிய சங்கராச்சாரி பெரிய சங்கராச்சாரி யோகியதே அப்படி இருக்கு ஓடி சங்கராச்சாரி யோகியர் என்னன்னு தெரியும் அப்ப பெண்ணுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டாம் என்று சங்கராச்சாரி சொன்னார் அரசியல் சட்டத்தினுடைய நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் சொன்னார் வேற வழி இல்லை நேருக்கு நேரு தன்னை அக்னாசி சொல்லிவிட்டார் அவர் கடன் நம்பிக்கை உள்ளவர் அல்ல அவர் வந்து ராமாயணமே ஆரியருக்கும் திராவிடருக்கும் இடையே நடந்த போராட்டம் என்று சொன்னவர் ஆனால் அவர்
சட்ட அவர் பிரதமராக இருக்கிற போது அவருடைய அமைச்சர்கள் இருந்த எல்லோரும் பிராமணர்கள். சாம் பிரகாஷ் மானர்ஜி, டாண்டன், எல்லாரும் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பெண்களுக்கு சொத்து கொடுத்து விட்டால் இந்து மதத்தில் பெரிய கலவரம் வரும் என்று சொல்லி தடுத்து நிறுத்தினாங்க. தடுத்து நிறுத்தினப்ப அம்பேத்கர் கோபம் வந்துச்சு. அரசியல் சட்டத்தையும் நான் தான் எழுதினேன். அரசியல் சட்டத்தை எழுதிட்டு அமைச்சராக நானே அவங்கள்ட்ட கேட்டேன், காங்கிரஸ் மெம்பர் நான். நான் கேட்டேனா, அம்பேத்கர் கேட்டானா, காங்கிரஸ் ஆயா, வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் ஹவ் டன் டு தி அன்டச்சபிள்ஸ், காந்தியும் காங்கிரஸும் தீண்ட தகவலுக்கு சென்றது என்ன? வாழ்நாளில் காந்தியை மகாத்மா என்று சொல்லவே இல்லை அவர். அப்படியே சொல்றார், என் வாழ்நாளில் என் உதடுகள் காந்தியை மகாத்மா என்று உச்சரித்ததில்லை. அவ்வளவு கோபம் அவருக்கு இருந்துச்சு. அவரை கூப்பிட்டு நீங்க தான் வச்சுக்கிட்டீங்க என்ன, உனக்கு தான் சட்டம் இருக்குன்னு அதெல்லாம் சொன்னாரு. இவர்களுக்கு ராமாயணம் தேவைப்பட்டது, வால்மீகி அழைத்தார்கள். வால்மீகி பிராமணன் அல்ல. இவர்களுக்கு மகாபாரதம் தேவைப்பட்டது, வியாசரை அழைத்தார்கள். வியாசர் பிராமணர் அல்ல. இவர்களுக்கு அரசியல் தேவைப்பட்டது, அரசியல் சட்டம் தேவைப்பட்டது, என்ன இணைத்தார்கள், நானும் பிராமணர் அல்ல சொன்னார். அவர் கோபமா அவ்வளவு கோபப்பட்டு வெளியே வந்து சொன்னாரு. பத்திரிகாரன் கேட்டாங்க, எங்க நீங்களே லா மினிஸ்டர், உங்களாலே சட்டம் கொண்டு வர முடியல, அதுக்காக நீங்க ரிசைன் பண்றீங்க, உள்ள இருந்து போராடுன்னு சொன்னப்ப, இல்ல இல்ல நான் சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டேன், பட் ஐ எம் கான்பிடன்ட், ஐ டூ ஹோப் எ லீடர் வில் எமர்ஜ், எ லீடர் வில் கம் டு ஃபில்ஃபில் மை கமிட்மெண்ட் டு தி பார்லிமெண்ட். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நான் கொண்டு வந்திருக்க சட்டத்தில் நான் தோற்கடுக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் இருக்கிறேனா இல்லையோ என்றைக்காவது இந்தியாவில் ஒரு தலைவன் வருவான், பெண்களுக்கு சொத்தை தருவான் என்று அவர் நம்பினார். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றிய ஒரு தலைவன் 1989 முத்துவேல் கருணாநிதி மகத்தான கலைஞர் வந்தார், கொடுத்தார். அந்த பேனா கையெழுத்து போட்ட பேனா இந்த பேனா. இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம், ஒன்னு ரெண்டு இல்ல, உங்களுக்கு தெரியாது. இப்ப டெல்லியில என்ன சைக்கிள் ரிக்ஷா பாக்குறோம்னாங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டோம்னா சைக்கிள் ரிக்ஷா தான். தமிழ்நாட்டில் சைக்கிள் ரிக்ஷா இருக்கா? சைக்கிள் ரிக்ஷாவுக்கு முன்னாடியே ஒரு ரிக்ஷா இருந்தது. எப்போ? 72-73 வரைக்கும் இங்கே இருந்துச்சு. மனிதனே மனிதனே இழுப்பான், உக்காந்துறவன் வந்து 110 கிலோ இருப்பான், பெரிய ஜாதி இழுக்கிறவன் பஞ்ச பராரி, 70 வயசு, ஒத்தனாடியாக இருப்பான், அவன் தாழ்ந்த ஜாதி கூட இருப்பான். சாதியால் பொருளாதாரத்தால் ஒடுக்கப்பட்ட ஒருவன், வயதிலே மூத்த ஒருவன், கொளுத்த ஒரு உடலை வைத்துக்கொண்டு இழுத்து கொண்டு போகணும். இவன் சொல்லுவான், 5 ரூபா சேர்த்து வேணும் வாங்கிக்க, வேகமாக போமா. நிலைமை பார்த்தீங்களா? இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் இருக்கு ஒரு மூலையில், நான் போயிருந்தப்ப, டவுன்ல இல்ல, வெளியில இருக்கு இன்னமும். இன்றைக்கு மேற்கு வங்காளத்தில் இருக்கிறது, ஆனா 1972 பட்டுக்கோட்டை தான் அப்ப பாடணும். ஆடி நடப்பவங்க, நாடி தளர்ந்தவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க, அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம், வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமானோம். அதை படிச்சார் கலைஞர், மாடா இழுக்கிறோம், வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமானா. கலைஞர் பார்த்தார், தமிழ்நாட்டில் லிஸ்ட் எடுத்தாரு, யாரெல்லாம் கைவண்டி வச்சிருக்கானோ அவன் லிஸ்ட் எடுத்து எல்லாத்துக்கும் சைக்கிள் ரிக்ஷா கொடுப்பதற்கு கையெழுத்து போட்ட பேனா அந்த பேனா. இது மாதிரி 100 கையெழுத்துல 200 கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த பேனாவுக்கே 80 கோடி நாங்க செலவு பண்ணக்கூடாதுன்னா, உங்க ஆத்தாவுக்கு நீ வச்சிருக்க, உங்க அம்மாவுக்கு அது யார் விட்டு பணம்? அதுவும் 60-70 கோடி வச்சு அந்த அம்மா போட்ட கையெழுத்து என்ன? அந்த மாதிரி செஞ்ச சாதனை என்ன? என்ன ஒரே ஒரு நான் சொல்லட்டுமா? நான் ஒன்றும் தப்பானு சொல்ல, சசிகலா தண்டிக்கப்பட்டார், ஜெயிலில் இருந்தார். பாவம் அந்த அம்மா, எனக்கு எனக்கு இந்த அம்மா பார்த்தா பரிதாபமாக இருக்கு. ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து, எந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த சமுதாயத்தில் இருக்கிற அவமானத்தை வெளியே கொண்டு வரணும், 6 மணிக்கு மேலே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும், நமக்குள்ளே அடிச்சுக்கலாம் ஜாதி சண்டை, அது வேறு விஷயம். ஆனால் உண்மை என்ன? பிராமணியமும் இந்து மதமும் நம்ம படுத்தின பாடு என்ன? உக்குளத்தோராக இருந்தாலும், மரவராக இருந்தாலும், மற்றவராக இருந்தாலும், ஒரு ஏரியாவில் 6 மணிக்கு மேலே போலீஸில் கையெழுத்து குற்ற பரம்பரைன்னு இருந்துச்சு. நான் பிறந்த இந்த சமுதாயம் குற்ற பரம்பரையா என்று போராடி அந்த கைரச்சர் சட்டத்தை தூக்கி எறிந்ததுக்கு பின்னால் தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக முத்துராமலிங்க தேவர் வளர்ந்தார். அந்த சமுதாயத்தில் பிறந்த சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க. வெளியில் இருக்க என்ன சொல்கிறான்? எங்கள் அம்மா புனிதமானவங்க, இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றது? கூட இருந்தாங்க, அவ்வளவுதான். அபட்டா செஞ்சது யாரு தெரியுமா? நான் சொல்ல, உச்ச நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது, வாட் ஹஸ் பீன் டன் பை அக்யூஸ் நம்பர் 1 ஜெயலலிதா இஸ் நத்திங் பட் அன் அன்பார்டனபிள் ஆன்ஸ்லாட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் ரிலிஜியன். அரசியல் சட்டத்தின் மீது, அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத கொள்ளைக்காரி ஜெயலலிதா சொன்னது நான் இல்ல, சுப்ரீம் கோர்ட். உனக்கு யோகிதா இருந்தா எதையும் தாங்கும், இதயம் இங்கே உறங்குறே இருக்கும்ல அண்ணாவுக்கு, அண்ணாவுக்கு எழுதியிருக்கோம்ல, கலைஞருக்கு ஓய்வு அறியாமல் உழைத்தவர் இங்கே உறங்குகிறார், எழுத சொல்ல எழுதியிருக்கோம்ல. இப்போ உங்கள் அம்மாவுக்கு என்ன எழுதுவ? எடப்பாடி பழனிசாமி சொல்லி என் கூட்டு பணத்தில் 60 கோடியில் நீ கட்டியிருக்க உங்கள் அம்மாவுக்கு, ஏன் பணம்?
இத்தனை கையெழுத்து போட்ட கலைஞருக்கு பேனா வர்த்தி தப்புன்னா உங்க அம்மாவுக்கு உள்ள பெருசு வச்சிருக்கிய அதை நீ என்ன எழுத போற உனக்கு தைரியம் இருந்தா நானே இருந்தா என்ன எழுதணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எழுது அரசியல் பட்டத்துக்கான சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி இங்கே உறங்குகிறார் எங்க அம்மா எழுதுறான் எழுத முடியுமா அதுக்கு கட்டிவிட்டு இந்த தலைவனுக்கு பேனா வைக்க கூடாதா என்ன நியாயம்